समन्तं सत्वत्सं सीवराहं यदि परिपनकं देशिकं संशयामि वेदान्तलक्ष्मणमुनिन्दकृपात्तबोधं तत्पादयत्मसरसीरितभृङ्गराजं त्रय्यन्तयुग्भगतपूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः श्रीमते वेदान्तरामानुज महादेशिकाय नमः श्रीमते निगमान्त महादेशिकाय नमः श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः श्रीमते भगुलभूषण महादेशिकाय नमः श्रीरङ्गनायिके नमः श्रीरङ्गनाथ परब्रह्मणे नमः श्रीरङ्गनाथ दिव्यमणिपादिकाभ्यां नमः श्रीतरङ्गवगनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्क्य केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि श्रीमते निगमान्त महादेशिकाय नमः स्वामी देशिकनुडिय पादुकासहस्रम् அதை சேவிக்கிறதுக்கு ஒரு பாக்ய விஷயம் நமக்கு ஏற்பட்டிருக்கு. இதுகாரும் 23 பத்ததிகள் இந்த பாதுகாசகத்தை அனுபவிச்சிருக்கோம். பிரபாவ பத்ததியிலேருந்து சேஷ பத்ததி பர்யந்தம் அற்புதமாக ஆதிசேஷனே பாதுகையாக இருந்து அனுகிரகிக்கிறார். செண்டாகுடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்றபடி பார்த்து சர்வமும் எல்லா விதமான அநேகமான கைங்கரியங்களும் தானே செய்ய வேண்டும் என்ற கைங்கர பிரீதியினாலே அவரே பாதுகையாகவும் இருந்து எல்லா கைங்கரியம் பண்ணுறார் அப்படின்னு சேஷபத்திலே சுவாமி தேசிகன் விசேஷமாக அனுகிரகம் பண்ணார். இன்றைய தினம் பிராப்தமான பத்ததி துவந்த பத்ததி. பிரபத்யே பாதுகா ரூபம் பிரணவஸ்ய கலாத்வயம் ஓதமிதமிதம் யஸ்மின் அனந்தஸ்யாபி தத்பதம். இது பிரதம ஸ்லோகம். இந்த பாதுகை ரூபம் எப்படி இருக்குன்னா பிரணவத்தினுடைய ரூபம் போல இருக்கு. 2 பாகமாக இருக்குன்னு சாதிக்கிறார். எல்லாம் 2 விஷயமாகவே இந்த பந்தத்திலே சுவாமி தேசிகன் அனுகிரகிச்சுட்டு வர்றார். பிரணவம், பிரணவத்திலே முக்கிய விஷயம் என்னென்னா பிரணவத்தில் 3 எழுத்துக்கள் இருக்குது. அதில் அகாரம்னு ஒரு எழுத்து, உக்காரம்னு இன்னொரு எழுத்து, மகாரம்னு இன்னொரு எழுத்து இருக்குது. இதில் அகாரம் அப்படின்ற எழுத்தானது பெருமாளை குறிக்கும் சொல்லாக இருக்குது. உக்காரமானது பிராட்டி சப்தத்தை குறிக்கும் சொல், ஸ்ரீ சப்தத்தை குறிக்கும் சொல்லாக இருக்கு. இந்த பாதுகைகள் எப்பொழுதும் பிரியாமல் 2ஆகவே இருப்பதை பற்றி இந்த பத்ததியிலே சுவாமி தேசிகன் அற்புதமான வர்ணனை கொடுக்கிறார். இந்த 2ஐயும் நாம் சேவிக்கும் போது பிரணவத்தினுடைய அகார உக்காரம் போல இருக்கு. அதுதான் பிரணவத்தினுடைய ஓம்காரத்தை 2 சேர்ந்திருக்கிறது அப்படின்னு. அப்படிப்பட்ட இந்த இரட்டையை நான் பிரபத்தியே பாதுகா ரூபத்தில் இருக்கக்கூடிய பிரணவசிய காலாத்வயம் பிரணவத்தின் மூலமாக இருக்கக்கூடிய 2 எழுத்துக்களை இரட்டையை நான் சேவிக்கிறேன், நான் நம்புகிறேன், சேவிக்கிறேன், பிரபத்தி பண்ணுறேன் இப்படின்னு வச்சுக்கலாம். இது தேசிகன் திருவுள்ளம். அங்கே பெருமாளுக்கு அனந்தன்னு ஒரு திருநாமம். அது எப்படின்னு கேட்டால் இடம், வஸ்து, காலம் இந்த 3 அளவில்லாதவர். இப்படி தான் இருப்பார்னு சொல்ல முடியாது, இவ்வளோ தான் இருப்பார்னு சொல்ல முடியாது, இந்த காலத்துலாம் இருப்பார்னு சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட அளவில்லாத அந்த பெருமாளுடைய திருவடி பாதுகைகளாலே அளக்கப்பட்டிருக்கு. இந்த பிரணவம் என்ற எழுத்தானது அகார உக்காரத்தை சேர்ந்து இரண்டு எழுத்துக்களாக இரண்டுமே ஒன்றை விட்டு ஒன்று பிரியாதபடி இருக்கு. அதனால தான் திருப்பாணாழ்வார் அமலநாதபிரான் சாதிக்கும் போது முதல் 3 பாசுரங்களே பிரணவத்தின் அர்த்தத்தை வச்சார். அமலன் ஆதிபிரான் அடியார்க்கென்ன ஆட்பழத்து விமலன்னு சொன்ன பாசுரத்தில் முதல் எழுத்தானது அகாரம், முதல் பதத்துக்கு முதல் எழுத்தானது அகாரம். இரண்டாவது பாசுரத்தில் உவந்த உள்ளத்தனாய்னு சொன்னார், உகாரத்தை வச்சார், பிராட்டி சப்தம் அங்கே ஸ்ரீ சப்தம். மூன்றாவது பாசுரத்தில் மந்திபாய் வடவேங்கடவாமலை என்பதானது முதல் பதத்திலே மகாரத்தை வச்சார். இந்த அகாரம் உகாரம் ரெண்டுமே பெருமாளும் தாயாரும் அவ்வளே பாதுகையாகவும் இருக்கா, இந்த ரெண்டு பாதுகளும் ஒன்றோடு ஒன்றும் சேர்ந்தும் பெருமாளுடைய திருவடிகளை விட்டு என்றுமே பிரியாமல் இந்த லோகத்தை ரட்சிக்கிறது அப்படின்னு ஆச்சாரியால் திருவுள்ளம். இந்த பாதுகையை எவனொருவன் எட்டி பிடிச்சிட்டானோ அவன் பெருமாள் திருவடியை பிடித்தவன் ஆகிறான்னு சொன்னான். மகாரம்னு ஒரு எழுத்து இருக்குன்னு சொன்னோம். இந்த பிரணவத்தை உண்டதான மகாரம் மெய்யெழுத்து, அது ஜீவாத்மாவை குறிக்கிறது. இது மூன்றும் சேர்ந்து ஒரு கூட்டில் இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒரு பெரிய விஷயம் எடுத்து சொல்கிற சுவாமி தேசிகன் ரகசியத்தை சார்ந்த சாட்சியிருக்கார். அதாவது பெருமாள் முன்னாடி போகிற வில்லு எடுத்துட்டு பின்னாடி பிராட்டியான சீதை போகிறா. அதுக்குண்டா கடைசியில் ஜீவாத்மாவை லக்ஷ்மணனும் கூட திறந்து போயின்னு இருக்கார். இவா 3 பேரும் அங்கே ஒன்றா தான் இருந்தா. அப்போது இந்த 3 எழுத்தும் சேர்ந்தது பிரணவம். அகார உகாரம் அகாரம், அதில் துவந்தா ரெட்டையாக இருக்கிறது அகாரமும் உக்காரமும். அப்படிப்பட்ட பாதுகையை நான் சேவிக்கிறேன், இதை அடைந்தவன் அவனுக்கு எந்த கெடுதலும் வராதுன்னு சாய்க்கிறேன். இதில் இந்த ஆழ்வார் முதலான ஆச்சாரியர்கள் சதா சர்வகாலமும் எக்காலத்திலும் பெருமாளும் அவர் 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் பிரியாமல் இருப்பா. பெருமாள் சொல்றது ஆச்சாரியால் கேட்பா, ஆச்சாரியால் சொல்றது பெருமாள் கேட்பார். அப்படித்தான் அவளுக்குள்ள ஒரு சுவாதீனம். அப்படி இருந்தால் தான் நம்மளை போல சாமானிய ஜீவாத்மாக்களை ரட்சித்து நல்ல கதி கொடுக்க முடியும் அப்படின்னு இந்த முதல் பாசுரத்தில் பிரபத்தே பாதுகாரூபம் பிரணவச கலாத்வயம் அந்த முதல் பாசுரத்தில் ஆச்சாரியாளுடைய இந்த பாசுரத்துக்குண்டான தாத்பர்யார்த்த கருத்தை அமைஞ்சிருக்கு. அடுத்தது ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் என்னன்னு கேட்டாக்கா, இந்த பாதுகாதேவி பொறுமைசாலியாகவும் தயை நிறைந்தவளாகவும் இருக்கா அப்படின்னு சொல்கிறார். மணிபாதுகையோருகம் முராரேஹே மம நித்யம் விததாது மங்களானி அதிகிருத்ய சராசரஸ்ய ரக்ஷாம் அனுபங்கா க்ஷமயோரிவாவதாரகா அப்படின்னு இந்த ஸ்லோகம் நம்ம ரங்கநாத பாதுகால முதல் பேஜில் வரும், கிரந்தத்தில் போட்டிருப்பார். இந்த பாதுகை ஆரம்பித்த போது ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவன் இதை முதல்ல பிரிண்ட் பண்ண சொன்னதான். ஏன்னா பாதுகாதேவி தயைக்கும் அந்த பொறுமைக்கும் ரொம்ப பிரசித்தி பெற்றவள். அதனால் இது எல்லா சிஷ்யாலயத்துலேயும் இது இருக்கணும், அந்த பாதுகையோட அனுகிரகம் இருக்கணும்ன்ட்டு இந்த இடத்துல அதை இன்னி வரைக்கும் பிரிண்ட் ஆகின்னு வருது. இந்த ரங்கநாத பாதுகா முதல் பகுதியிலே இந்த லோகத்தை ரட்சிப்பதற்கு ஒருமையும் தயையும் இருக்கணும், அது ரெண்டும் சேர்ந்து இந்த பாதுகாட்டு இருக்குது அப்படின்னு சாய்க்கிறேன். இது ரெண்டும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது. பொறுமையாக இருந்தால் தான் தன்னுடைய தயையாலே அனுகிரகம் பண்ணவும். ஆனால் ரொம்ப கோபம் போட்டுட்டோன்னு வச்சுங்களேன், ஏதாவது தண்டனை கொடுத்துருவா, இப்போ தயை போயிடும். அதனால ஒன்றுக்கொன்று விட்டு கொடுக்க முடியாமல் தயையை காட்டணும்னா பொறுமை இருக்கணும். பொறுமை இருந்தால் ஸ்பான்டேனியஸாகவே தயை வந்துடும். அப்படிப்பட்டவளாய் இந்த பாதுகாதேவி இருக்க மம நித்தியம் விததாது மங்களாணி அப்படின்னு சாய்க்கிறார். இந்த ரெண்டு பாதகிகள் இவரெல்லாம் இந்த லோகத்தில் எனக்கு வந்து ஒரு குறைவில்லாத அளவற்ற உயர்ந்த போகங்களை கொடுக்கறது, அது மட்டுமில்லாமல் மோட்ச சுகத்தையும் கொடுக்கறது அப்படின்னு இந்த ரெண்டாவது ஸ்லோகத்திலே விஷயார்த்தம் சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். மேலும் இந்த லோகத்திற்கு வாழ்க்கை ஒரு சில சமயம் நல்லது நடக்கிறது, ஒரு சில சமயம் கெட்டது நடக்கிறது, ஆபத்துகள் வந்துடுறது. சில சமயம் கர்மாவினாலே இல்லை பெருமாளாலே ஆபத்து ஏற்படுது, நமக்கு தண்டிச்சுடுவார். சில சமயம் நம்மளை ஒத்த மனுஷாலாலேயும் ஆபத்துகள் ஏற்படுது. இப்படிப்பட்டதான சரணவும் அணிபாதிகே முராரேக பிரணதான் பலாயிதும் பிரபத்தியமானம் விபதாம் விபதைவ மானுஷீனாம் பிரதிகாரம் இவயோத்வயம் பிரதீமஹா அப்படின்னு மூணாவது ஸ்லோகத்தை சாய்ச்சார். இந்த மனுஷாலும் தெய்வத்தினாலும் ஏற்படுகின்றதான அந்த சிரமங்கள் எல்லாமே இந்த பாதுகாதேவி இரட்டையாக இருந்து நம்மளுடைய கஷ்டத்தை போக்கும் ஒரு அருமருந்தாக இருக்காள் அப்படின்னு காட்டுறார். ஒரு நல்ல ஆச்சாரியாலை பெற்ற ஒரு சிஷ்யனுக்கு எப்படின்னா பெருமாளாலையும் தொந்தரவு இருக்காது, மனுஷாலாலையும் தொந்தரவு இருக்காது. அப்படி இந்த பாதுகாதேவி இரட்ட வஸ்துவாக இருந்து ரட்சிக்கிறா அப்படின்னு காட்டுறார். அடுத்தது இந்த ரெண்டு பேராக இருக்கிறத பார்த்தா எனக்கு என்ன தோன்றது, அசுராளுக்கும் தேவதைகளுக்கும் ஒருவருக்கு ஒருவர் எப்பயும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் ரெண்டு பேருமே பெருமாளை சேவிக்கிறவா இல்லையா, ரெண்டு பேரும் பெருமாளோட பக்தி பண்ணுறா. அவர்களுக்கு அவள் விஷயத்திலே சண்டை வராமல் இருக்கணும், ஒத்தருக்கொத்த விரோதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா பெருமாள் என்ன பண்ணிட்டார், இந்த பாதுகையை ரெண்டாக படைச்சாராம். முரபின் அனுபாதிகே பவத்யோஹோ விகிதோ நூனமசௌ மிதோ விபாகா பஜதாம் அபரஸ்பர பிரியாணாம் அவிரோதாய சுரா சுரேஸ்வரானாம் அப்படின்னு ஸ்லோகம் அது. அதனாலே இவாளுக்குள்ள ஒரு பரஸ்பரம் விரோத மனப்பான்மை இல்லாமல் சக்கியமாக இருக்கணும் அப்படின்ட்டு பெருமாள் திருவுள்ளத்தினாலே ரெண்டு பாதகியாய் இவ அவதாரம் பண்ணியிருக்கா அப்படின்னு காட்டுற. அடுத்து நிறையா விஷயம் சாட்சினே வர எம்பெருமான் அவன் திருவடி ஆசிரியவாளுக்கு வருகின்ற ஆபத்தை எப்படின்றான் போக்குறான். எப்படின்னா சங்கயம் சக்கரத்தையும் திருக்கைகளில் ஏந்தி கொண்டிருக்கார் பெருமாள், திருவடிகளில் இரண்டு பாதைகளை சாத்தின்றிருக்கார். இந்த சங்கு சக்கரங்களை வந்து சேவிக்கும்போது எப்படி இருக்குன்னா சக்கரம் எப்படியே ஜோதிஷ் பிரகாசமாக இருக்க சக்கரத்தை ஆழ்வார், சங்கு வந்து சப்தத்தை ஏற்படுத்தும், அந்த சப்தத்தினாலே சகல லோகங்களுக்கும் கஷ்டங்கள் அடியோடு போய்விடும் இல்லையா. இப்போ பாரத யுத்தத்தின் போது எம்பெருமான் பாஞ்சசரணத்தை எடுத்து ஊதினர், அங்கே சங்குடைய சப்தத்தை கேட்டுவிட்டே கௌரவ சேனலில் பாதி பேர் போயிட்டான். அப்போ இந்த பாண்டவாளுக்கு வந்து ஜெயம் ஓரளவு உறுதி ஆயிடுச்சு. அப்படி மற்றவா கஷ்டத்தை போக்கக்கூடியதானது இந்த சங்கனுடைய சப்தம் இருக்குது, நாதம் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே நாத பத்தத்திலே விஷயம் சாய்ச்சிருக்கார் சுவாமி தேசிகன். இப்படி இந்த பாதுகையில் நாம் வந்து ஸ்மரிப்பதாலேயும் செவிப்பதாலேயும் அவருடைய சப்தத்தினாலே சகல கஷ்டங்களும் போகிறது. அதனால் ஆழ்வாருக்கு யூக்குலைஸ் பண்ணி சாய்க்கிறார். ஆழ்வாரை செவிப்பதனாலே நல்ல ஆச்சாரர் கிடைப்பதனாலும் நமக்கு வந்து அவருடைய நல்ல உபதேசத்தாலே நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகிறது அப்படின்னு தேசிகன் இங்கே வந்து திருவுள்ள பத்திரார். அடுத்தது என்னென்னா இந்த ரெண்டு பாதிகை நம்ம சேவிக்கும்போது எப்படி இருக்குன்னா ஒரு காரியம் லோகத்தை நடக்கணும்னா பகவத் அனுகிரகம் முக்கியம், ஜாயமான கட்டாட்சம் முக்கியம். மனுஷாரோட எத்தனம் ஒரு முயற்சி, மானுஷ முயற்சி இருக்கணும். ரெண்டுமே வேண்டும், அதை போல நீ இருக்க அப்படின்னு சாதிக்கிற தேசிகன். என்னன்னா இப்போது பகவான் நமக்கு சேவை கொடுக்கணும்னா பெருமாள் சேவை கொடுக்கறதுக்கு காத்துருக்கார், அனுகிரகம் பண்ணுறது காத்துருக்கார். ஆனால் நம்ம காத்தால் எழுந்து தீர்த்தா மாற்றம் அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு திருவரங்கன் சாமிக்கு போனால் தானே பெருமாள் சேவை கொடுப்பார் இல்லையா? மூலஸ்தான ரங்கனை சேவைக்கணும். நம்ம போய் ஒரு எத்தனை பட்டவுடனே பெருமாள் சேவை கொடுக்குறான். அப்போ பெருமாள் சேவை என்ற ஒரு அனுகிரகம் வந்து ஜீவனுக்கு கிடைக்கும்போது ஜீவன் பண்ணக்கூடிய எத்தனமானது சன்னதிக்கு போக வேண்டியது, பெருமாளுடைய முக்கிய காரியமானது நமக்கு சேவை கொடுக்க வேண்டியது. பெருமாள் சகாயம் பண்ணுறார், சேவை கொடுத்து சகாயம் பண்ணுறார். அப்போ இந்த ரெண்டு பேரையும் பார்க்கும்போது நம்மள மாதிரி சாமானியமான மக்களுக்கு சேமத்திற்காக இந்த பெருமாள் செய்ய வேண்டிய வேலையும் மனுஷன் செய்ய வேண்டிய வேலையும் இரண்டும் இரண்டு உருவெடுத்து வந்தது போலே நீ இருக்காகே பாதுகையே அப்படின்னு தேசிகன் வந்து சாய்க்கிறார் 766வது ஸ்லோகத்தில். அதாவது இந்த ஜீவாத்மா வந்து எண்ணற்ற பாவங்கள் குற்றங்கள்லாம் பண்ணுறது இல்லையா? எவ்வளோ பாவம் பண்ணுறோம். சில சமயத்தில் வந்து பெருமாளுக்கு இவனுக்கு எப்படியா தண்டனை கொடுக்கணும்னு திருவுள்ள பத்தர். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடியதான மகாலட்சுமி அந்த பூபிராட்டியும் திருவடியில் இருக்கக்கூடியதான பாதுகைகளும் பெருமாளுக்கு அந்த கோபத்தை வராமல், ஜீவாத்மாவில் கோபம் வராமல் பண்ணி அவர் ஒரு சாந்தப்படுத்தி ஒரு புருஷகாரம் ஒரு சிபாரிசு பண்ணுறா நமக்கோசரம். இப்படி இந்த பாதைகள்லாம் இல்லைன்னா நம்மள மாதிரி சாமானியமாக இருக்கக்கூடிய பாபமன்றவாள கதி என்ன? அதனாலே தாயார்கள் சிபார் செய்வது போலே நீயும் பெருமாளத்தை சிபாரிசு பண்ணி அவள் கோபத்தை போக்கி எங்களுக்கு நல்ல சௌக்கியத்தை கொடுக்குறாய். பெருமாளுடைய தண்டதரனான பெருமாளுடைய தண்டனையிலேருந்து எங்களை தப்ப வைக்கிற அப்படின்னு பாஸ்வயோ சரசிதாவசுந்தரே பாதயோச்சமணி பாதுகே யுவாம் சந்நிகர்ஷத நச்சேத் மதுத்விஷா கிம் கரிஷதி கிருதாகசாம் கணஹா அப்படின்னு 767வது ஸ்லோகம். அடுத்தது இந்த பாதுகை எப்படி இருக்கு அப்படின்னா அபவித்ரை, அடுத்தது பவித்ரை, அதை போல இருக்கேன்னா அது எப்படின்னா ரெண்டு விஷயம். இங்கே பகவானுடைய தியானத்துக்கு பவித்ரை என்னன்னு பெயர். சாஸ்திரனை கொண்டு எம்பெருமானை நாம் அடைய வேண்டும், அதற்காக செய்ய வேண்டிய காரியங்களை தீர்மானிப்பது அபரவித்யை, பரவித்யை அபரவித்யைன்னு சொன்னான். இந்த வித்தைனா என்ன அப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கிறார் தேசிகன். வித்தைனா ஞானம், அறிவுன்னு அர்த்தம். சாஸ்திரங்களை கொண்டு அறிய வேண்டிய விஷயங்களை அது என்ன சங்கதின்னு தெரிஞ்சுட்டு பெருமாளை தியானம் செய்தோ அல்லது பிரபத்தி பண்ணியோ, பிரபத்தி என்பது பெருமாள்கிட்ட கெஞ்சி கேட்டு நான் தாசபுதன் சுவாமியும் அனுகிரகம் பண்ணுன்னு கேட்கறது தான் பிரபத்தி. அந்த சங்கதிகள் நம்மளால் செய்ய முடியாட்டா இவனுக்காக நல்ல ஆச்சாரியர்கள் பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணி இவனுக்கு மோட்சம் கொடுக்குறா. இந்த விஷயம் ரெண்டும் அபரவித்தை பரவித்தைன்னு சொல்கிறாரு. அதே போல இந்த ரெண்டு பாதையும் இருக்கேன்னு சுவாமி தேசிகன் வந்து அந்த ஸ்லோகத்தில் அற்புதமாக சாக்குறார். அடுத்தது இந்த பாதுகை ரெண்டும் சக்கரவாக பட்சிகள் போல இருக்கே அப்படின்னு. ரங்கசீமணி ரதாங்க லக்ஷ்மணா சிந்தையாபி தபனீய பாதுகே சாபதோஷ சமனாய தத்பதே சக்கரவாகமிதுனம் கிருதாஸ்பதம் அப்படின்னு. சக்கரவாக மிதுனம், மிதுனம்னு ரெட்டன்னு அர்த்தம். இந்த பாதுகா ரெண்டு விதமாக இங்கே இருக்குது. எம்பெருமான் ராமாவதாரம் பண்ணார், சீதையை விட்டு பிரிஞ்சுட்டார். அந்த துக்கம் வந்து பெருமாளால் வந்து தாங்கிக்க முடியல. ஹே சீதே ஹே சீதே, 10 மாத காலம் பிரிவு விராட்டுக்கும் பெருமாளுக்கும். அதனால் பார்த்தா சில வஸ்துக்களை சபிச்சுட்டாராம் பெருமாள். ஏதாவது இந்த சக்கரவாகம் என்ற பட்சிகளுக்கு ராத்திரியிலே அந்த ஆண் பட்சிக்கும் பெண் பட்சிக்கும் ரெண்டும் சேரக்கூடாது. குயிலானது தன்னுடைய தாயிட்ட வளரக்கூடாது என்றும், செண்பக புஷ்பம் அது வண்டு தொடக்கூடாதுனும், சந்தன மரத்தில் போய் சர்ப்பம் குடியிருக்க வேண்டும் என்றும், அந்த சர்ப்பமானது காற்றை ஆகாரமாக உட்கொள்ள வேண்டும் என்றும், சந்தனக்கு நடுவில் கருப்பு இருக்கணும்ன்ட்டு பெருமாள் ஒரு சபிக்கும் திருவுள்ளத்தை இருந்தார் அப்படின்ட்டு ஆச்சாரியால் இங்கே வியாக்கியானம் பண்ணுறார். கோபம் சாபத்தினால் கெடுதி அதை போக்கடிக்கிறது யாருன்னா இந்த பாதுகைன்னு சொல்ல வரா கடைசியில். இப்படிப்பட்ட பெருமாள் திருவடிகளிலே நீங்கள் ரெண்டு பேரும் தேவிகளாய் இருந்து அந்த சாபத்தை போக்கிக் கொள்வதற்காக அமர்கின்ற சக்கரவாக பட்சிகள் போலே இருக்கின்றார்கள் அப்படின்ட்டு தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். ஸ்ரீரங்க சீமணி ரதாங்க லக்ஷ்மணகா சிந்தையாமி தபனீய பாதுகே சாபதோஷ சமனாய தத்பதே சக்கரவாக மிதுனம் கிருதாஸ்பதம் அப்படின்னு அழகாக தேசிகன் சாய்க்கிறார். அடுத்தது இந்த பாதுகை இரட்டையாக இருக்குது. எப்படி இருக்குன்னா தட்சிணாயனம் உத்தராயணம் போல இருக்கிறீர்கள் அப்படின்னா லோகத்துக்கு இருளை போக்கி வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக நீங்கள் இருவரும் இருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அடுத்தது ரங்கநாத பரஜோர் அலங்கிரியா ராஜதே கனக பாதுகா துவயி தத் விபூதி இகழீவதாதுசி சச்சந்த சம விபாகமாஸ்ரிதா சந்ததா சமவிபாகமாஸ்ரிதா சமவிபாகம் அப்படின்னு நமக்கு தெரியும். லோகங்கள் 14 லோகங்கள், அதல விதல சுதல பாதாள அப்படி 14 லோகம். பூமியில் மேலே 7 லோகம் இருக்குது, கீழே 7, மேலே 7, மொத்தம் 14 லோகங்கள். இது 3 பிரிவாக இருக்குது. கிருத்தகம், அகிருத்தகம், கிருத்தகா கிருத்தகம்னு சொல்லுவாள் பிரிவாயத்தை. இதில் இது பிரம்மாண்டங்களுக்குள்ளே அடங்கி கிடக்கு. இது என்ன கணக்குன்னு நம்மளால் இந்த மனுஷ புத்தியாலே நம்ம கணக்கிட முடியாது. இந்த 14 லோகத்துக்கும் லீலா விபூதின்னு பேர் வச்சுருக்கான் பெரியவா. இது ஒரு காலம் பெருமாள் நியமித்த காலம் மட்டும் இருக்கும். அப்புறம் பிரளயம் வந்துடும். பெருமாள் புனகா எல்லா லோகத்தையும் சிருஷ்டி பண்ணுறார். அதற்கு மேலே இது எல்லாத்தையும் தாண்டி என்றுமே அழிவில்லாததும் சாஸ்வதமானதும் நிர்தோஷகமாகவும் இருக்கக்கூடியதான ஒரு லோகம் இருக்குது. அதுதான் ஸ்ரீ வைகுண்ட லோகம், பரமபதம், கலங்கா பெருநகர், அந்தமில்லாத பேரின்ப நகரம், இப்படியெல்லாம் ஆழ்வாராதிகள் சொல்லியிருக்கா. அந்த லோகத்துக்கு அதுக்கு நித்திய விபூதின்னு பேர் வச்சுருக்கா பெரியவா. சரியா? அதனாலே இதனுடைய விபாகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த லீலா விபூதி 4 பாகத்தில் லீலா விபூதி மட்டும் ஒரு பாகம், அதாவது கால் பாகம்னு சொல்கிறோம். இந்த நித்திய விபூதி முக்கால் பாகம்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்போனா வைகுண்டம் தான் 14 லோகத்தோட பெருசு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் நம்ம, இல்லையா? இந்த இந்த 2 பாதுகாப்பு சேர்ந்து என்ன பண்ணுறா அப்படின்னாக்கா, ஒரு 2 பேரும் சேர்ந்து இந்த 3:1 ஒரு ஈக்குவேஷன்ஸில் இது இருக்குது. 1% லீலா விபூதியும் 3 பங்கானது நித்திய விபூதியும் இருக்கிறத சமபாகமாக்குறானா இந்த பாதுகா 2 பேரும் சேர்ந்து. சமவிபாகம் ஆஸ்ரிதா அப்படின்னு சொல்கிறார். இந்த 2 பாதிகளும் பார்த்தா அப்படி இல்லாமல், எப்படி 3:1 என்ற சதவிகிதத்திலே இல்லாமல் 2 விபூதிகளும் சரிசமமாக பண்ணுகிறாய். ஏன்னா ஆச்சாரியர்கள் ஸ்தானத்துக்கு பாதையை கொடுத்துட்டா, நல்ல ஆச்சாரியாக நமக்கு கிடைச்சாக்கா 2 விபூதிகளும் நமக்கு கிடைச்சிடுமோன்னு அதுக்கோசரம் உருவகப்படுத்தி சாய்கிறார் சுவாமி தேசிகன் இங்கே. அடுத்தது இந்த பாதைகள் 2ம் ஸ்மிருதியும் ஸ்ருதியும் போல இருக்குது. வேதமாயும் இதிகாசமாயும் இருக்கு. வேதம்னா என்னென்னா சதுர்வேதம், ருக்கஜிசாம அதர்வண வேதம், அப்புறம் தனுர்வேதம்னு ஒன்று இருக்குது, இல்லையா? அப்புறம் வைத்தியசாஸ்திரம்னு ஒன்று இருக்குது. ஸ்மிருதினா இதிகாச புராணாதிகள் 18 புராணங்கள் இருக்கு. இதை போல நீங்கள் இருவரும் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். பெருமாளுடைய திருஷ்டியிலே சகலருக்கும் ஒரே விதமான அனுகிரகம் அனுகிரகம் வந்து ஜாஸ்தியாகவும் கம்மியாகவும் ஆறு. இதனால நம்முடைய கர்மாவினாலே ஆறுது. எம்பெருமான் இந்த பாதுகை துவயத்தை துவந்த பாதுகையை சாத்தின்று எழும்போது சாதாரணமான நாலுகால் பிராணிக்கும் சரி, நம்மளை போல இருக்கக்கூடியதான ஜீவாத்மா பிரபத்தி 12 பாலுக்குமானது அனுகிரகம் ஒரே அனுகிரகம்தான். இந்த பெருமாளுடைய திருவடிக்கு சரியான அளவாயும் பொருத்தமாயும் இந்த பாதுகை பொருந்திருக்கு. வேதத்திற்கு ஒத்து இருக்கு, ஸ்மிருதிக்கும் ஒத்துன்னு இருக்கு. அது ரெண்டு பேரும் ஸ்ருதி ஸ்மிருதி ரெண்டும் நமக்கு வந்து சைட் பை சைடு ரயில்வே ட்ராக் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ரெண்டையும் அனுசரித்து தான் பெரிய அனுஷ்டானம் பண்ணுவான். அதை போலே நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் வந்து இந்த ஆஜ்ஞாம் ஸ்ருதி ஸ்மிருதிமயீம் அவதாரயாமி அப்படின்னு 772 ஸ்லோகத்தை சாதிச்சார். அடுத்தது இந்த பாதுகள் எப்படி அனுகிரகம் பண்ணுறா நம்மளை மாதிரி சாதாரண மனுஷாக்கள்னா, பெருமாள் நடக்கும்போது இடது கால் முன்னாடியும் வலது கால் பின்னாடியும் திருப்பி வலது கால் முன்னாடி இடது கால் பின்னாடி நடந்து போவே அதை பாதுகாதாவியல் இருக்கா. இந்த உலகத்தை நான் முன் சென்று ரட்சிக்கிறேன் என்று வலது திருவடியும் இல்லை இல்லை நான் முன் சென்று ரட்சிக்கிறேன் இடது திருவடியும் போட்டி போட்டுண்டு நம்மளை காப்பாற்றுவேன்னு போட்டி போட்டுண்டு போகிற மாதிரி இருக்குது. விஸ்வோபகாரம் அதிர்கித்ய விகார காலேஷு அந்யோன்யத பிரதமமேவ பரிஸ்புரந்த்யோஹோ திருஷ்டாந்தயந்தி யோஹோ மணிபாதரக்ஷே திவ்யம் ததேவ மிதுனம் திவிஷன் நிவேஷ்யம் அப்படின்னு திருஷ்டாந்தயந்தி யுவயோஹோ மணிபாதரக்ஷே அப்படின்னு சாகிற சுவாமி தேசிகன். மிதுனம் திவிஷன் நிவேஷ்யம் நிஷேவியம் நான் முன்னே நீ முன்னேன்னு போட்டி போட்டுன்னு காப்பாற்ற போகிற ரெண்டு பேரையும் பார்த்தா அந்த லோகத்தை ரசிக்கக்கூடியதான பெருமாள் தயார் மாதிரி இருக்குது அப்படின்னு ஜனங்கள்லாம் சொல்கிறா. இந்த லோகத்தை காப்பாற்று பெருமாள் வந்து அநேக ரூபமாய் அவதாரம் பண்ணுறார். அவளுக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் போட்டின்னு கிருஷ்ணனா நான் வந்து இந்த உபகாரம் பண்ணுறேன், ராமனா இந்த உபகாரம் பண்ண, நரஹரியா வந்து இந்த உபகாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுன்னு அவதார ஸ்திதியிலே பெருமாள் எப்படி ஒவ்வொரு அவதாரத்துலேயும் ஒவ்வொருக்கு நிறைய அனுகிரகம் பண்ணாலும் அதை போலே அனுகிரகம் பண்ணுவதே முழு மூச்சாக கொண்டு நீங்கள் இருவரும் நான் நீ என்று போட்டியிட்டு ஜீவாத்மாவை ரட்சிக்கிறீர்கள். திவ்யம் ததேன மிதுனம் திவிஷன் நிஷேவ்யம்னு சாட்சியார் சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தில். அற்புதமான ஸ்லோகம். அடுத்து இந்த பாதுகையும் பெருமாள் திருவடியும் ரெண்டாக இருக்கிறத பார்த்தாக்கா, பெருமாளுக்கு 2 திருவடி, அதனால 2 பாதுகை. பெருமாள் வந்து ஒரு 1000 திருவடியோட ஒரு அவதாரம் பண்ணான்னா 1000 பாதுகையாக மாறுறது. இது பாதுகையினுடைய விஷயத்தை ஏற்கனவே இந்த மாதிரி ஸ்லோகம் சாதிச்சிருக்க சுவாமி தேசிகன். துவாமேவ யத்தச்சரணம் பரமஸ்ய பும்சகா தத்தத்விதா ஸ்திதபதி மணிபாதுகேத்வம் யத்ரைவ தசயதி தேவி சகஸ்ரபாத்வம் தத்ராபி நூனமசி தரிசித அவதாத்மா 1000 திருவிட பெருமாள் இருந்தார், 1000 பாதுகையாக மாறுறாய்வா. 2 திருவிடியோடு இருந்தால் 2 திருவிடியாக மாறிக்கிறார். சின்னதாக இருந்தால் சின்னதாக ஆறா, பெருமாள் பெருசாக இருந்தால் பெரிய திருவிடியாக மாறிக்கிறார். அதனால் எலாசிசிட்டி ஜாஸ்தி வாழ்க்கை. திருக்கோயிலில் எம்பெருமான் 2 திருவடியோடே சேவை சாதிக்கிறார். அதனால் 2 பாதுகையாக எழுந்திருந்து ரெட்டையாக இருந்து மிதுனமாக இருந்து நமக்கு இவா அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ததனந்தரம் பிராத சந்தியாகவும் சாயம் சந்தியாகவும் நீங்களே இருக்கீங்கோ, அதை போல இருக்கீங்கோ, சந்தியாகாலங்கள் போல் நீங்கள் இருக்கீங்கோ அப்படின்னு சாதிக்கிறார். முன்ன பின்னாடி நடந்து போடுற பாதுகை, ஒரு பாதுகை முன்னாடி ஒரு பாதுகை பின்னாடி வருது, திருப்பி ஒரு பாதுகை முன்னாடி போது அடுத்த பாதுகை பின்னாடி வருது. எப்படின்னா காத்தால சூரியோதயம், சாயத்தில் சந்திரோதயம், இன்று சந்திரோதயம் முடிஞ்சு உடனே திருப்பி புனகா சூரியோதயம் அப்புறம் சந்திரோதயம் மாறி மாறி வருது இல்லையா இல்லையா? அந்த மாதிரி இவாளும் வந்து மாறி மாறி இருக்கிறது. எப்படின்னா பிராத சந்தையாகவும் சாயம் சந்தையாகவும் இரண்டு சந்தியா காலங்களாக நீங்கள் இருக்கும்படி சேவை சாதிக்கிறங்கோ அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சார். அடுத்தது ஸ்ரீமத் ராமாயணத்தில் விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணான கானகத்துக்கு கூட்டின்னு போகிற யாக சம்ரக்ஷணத்துக்கு தாட்டக வதமாச்சு. சிறு பசங்க வந்து பசங்களுக்கு பசிக்க போகிறது, பயம் இருக்குது மனசில். அதனாலே பலை அதிபலை ரெண்டுமான வித்தியை அவள் உபதேசம் பண்ணுற விஸ்வாமித்திரர். இதை அனுஷ்டானம் பண்ணிட்டு வாங்கப்பா, உங்களுக்கு எந்த சமமும் இருக்காது அப்படின்னு சொன்னார். அவளும் ராமலக்ஷ்மணா ரெண்டு பேரும் அந்த மந்திரத்தை சிறுசாக வகித்து அனுஷ்டிச்சா. அதனால் எந்த கஷ்டமும் இல்லாமல் இருந்தது, அவளுக்கு சமம் இல்லாமல் இருக்குது. பலை அதிபலை மந்திரத்தை போலே நான் உன்னை நினைக்கிறேன்னு சுவாமி தேசிகன் விசிந்தையாமின்னு சாய்ச்சார் சுவாமி தேசிகன். அஸ்ராந்த சஞ்சரண யோகோ நிஜசம் பிரயோகாத் அம்லானதாம் சரண பங்கஜயோ திசந்தியௌ மான்யயுவாம் ரகுபதேர் மணிபாதரக்ஷே வித்யே பலாம் அதிபலாம் ச விசிந்தையாமி அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை சாய்ச்சார். இப்படி ராமலக்ஷ்மணன் போலவும் இருக்கா, அது பல அதிபலை மந்திரம் போல ஒரு வித்தையை போல இவா இருக்கா அப்படின்னு. அதை போல சகலருக்கும் அந்த மந்திரம் எப்படி ஒரு அனுகிரகம் பண்ணுமோ அதே போல சகலருக்கும் நீ அனுகிரகம் பண்ணுறமா அப்படின்னு பாதுகையை வந்து சொல்ல சுவாமி தேசிகன். அப்புறம் பக்தியோகம் பண்ணுறவாளுக்கு என்ன பண்ணணும்? அவளுக்கு ஞானம் கர்மம் வேணும். கர்மயோகம் பக்தியோகம் ஞானயோகமாகவும் இருக்க, கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் மோட்சம் கிடைக்கிறதுக்கும் இந்த பாதுகாதேவிகள் ரெண்டு பேரும் வந்து ஹேத்துவாக இருக்கான்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன் சில ஸ்லோகங்களிலே. அடுத்தது இந்த லோகத்திற்கு வந்து ராஜாக்களாக இருக்கீங்கோ அப்படின்னு சொல்கிறார். பெருமாள் வந்து ரொம்ப உயர்ந்தானவர். பெருமாள் திருவடிகளை வந்து இந்த பாதுகாதேவி தாங்கின்னு இருக்கா. வேதம் ஸ்மிருதி புராணம் போல இருக்கீங்கன்னு முதல்ல சொன்னார். ஆனால் இந்த லோகத்துக்கு வந்து எத்தனையோ ராஜாக்கள் இருந்திருக்கா. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ராஜாவான உருவம் ரெண்டாக இருக்குது, அதனால் ரெண்டு ராஜா போல் இருக்கீங்கோ அப்படின்னு ராஜா துவயம் அப்படி இருக்கீங்கன்னு காட்டுறார் சுவாமி தேசிகங்க. இது ஒரு அற்புதமான ஸ்லோகம். இது ஏன்னா ஆச்சாரியால் ஒரு ஆச்சாரியர் இருந்தால் அந்த லோகத்தை திருத்த முடியாது. அநேக ஆச்சாரியால் பெருமாளை பீதகவாளை பிரான் வந்தார், நமக்கெல்லாம் கீதை கொடுத்தார். அப்புறம் நமக்கு வந்து சுவாமி நம்மாடு அவதாரம், அப்புறம் நாதம நிகழ்ச்சி ஆள வந்தார் பாஷ்யக்காரர் சுவாமி தேசிகன். அப்புறம் வந்து ஸ்ரீமட்டம்னு ஒரு பிரிவு ஏற்பட்டது, பரகால மட்டம். அப்புறம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவனாசுரம் போல பிரிவு வந்து வைஷ்ணவத்தை காப்பாற்றுறதுக்கு, இந்த ஜீவாத்மாவை எல்லாம் கடை தேர்த்து வைகுண்டத்துக்கு அனுப்புறதுக்கு ஒரு ஹேது பண்ணா எல்லாரும் சேர்ந்துண்டு. அப்படி அரசாட்சி ஒன்றா இருந்தாலும் அநேக விஷயம் அநேக ராஜாக்கள் போல் நீ இருக்கு. ஏன்னா ஆச்சாரியால் வந்து பெருமாள் ஒத்தராக இருந்தாலும் ஆச்சாரியால் அநேகம் பேர் சம்பிரதாயத்தை, அப்போ தான் அவருடைய அனுகிரகமானது பரவி எல்லாரையும் நந்து நகதிக்கு கொண்டு போக முடியும். அடுத்த இன்னும் ஸ்லோகத்தில் யோகமாகவும் க்ஷேமமாகவும் நீ இருக்கு. யோகக்ஷேமம் சுதரிதவச்சாது மூர்த்தி மக்னௌ யுவாம்னஹா மூர்த்தி மக்னௌ யுவாம்னஹா அப்படின்னு சாய்க்கிறது. யோகக்ஷேமம்னு சேர்த்து சொல்கிறோம். நம்ம யோகமாகவும் இருக்க, யோகம் இல்லாத வஸ்துக்கு க்ஷேமம் கொடுக்கக்கூடியதாக இருக்க அப்படின்னு சொல்கிறேன். இன்னும் பார்த்தா அந்த ரெண்டு உருவம் போல இருக்குன்னு தேசிகன் சாய்க்கிறார். அடுத்தது என்னன்னா, இந்த ஜீவாத்மா வந்து சில பேர் புண்ணியம் பண்ணுறான், சில பேர் பாபம் பண்ணுறான். ஆனால் வைகுண்டமானது எப்படி கிடைக்கும்? பத்த ஹரிபாத யுகலம் யுகலம் தபனீய பாதிகே இவயோகோ மோச்சயதி சம்ஸ்கிருதானாம் புண்ணியா புண்ணியம் அசிங்களா யுகலம் அப்படின்னு. அதாவது பெருமாளுடைய சாஸ்வதமான பதத்துக்கு மோட்சத்தை போகணுன்னா புண்ணியத்தையும் ஒழிக்கணும் பாபத்தையும் ஒழிக்கணும். அந்த புண்ணியமான பாப இரண்டு பொன் விலங்கையும் இரும்பு விலங்கையும் வெட்டினாதான் நமக்கு வந்து சிறை விடுத்து பெருமாள் திருவடி கிடைக்கும். நீங்கள் ரெண்டு பேரும் பெருமாளுடைய திருவடிகளையும் பிடித்து கொண்டு அந்த பாதுகையை சரணடைந்த வாளுக்கு புண்ணியம் பாபம் ரெண்டு விலங்கையும் வெட்டி எடுத்துட்டு இந்த அழிவில்லாத பகவானுடைய ஸ்தானத்தை வந்து நீங்கள் கொடுக்குறீங்கோ, அதான் மோட்சம் இவாள் கொடுக்குறா அப்படின்னு சாய்க்கிறார். பெருமாளுடைய நிலையான லோகமான சிவகுண்டத்தை அடைய ஹேது பண்ணுறா. இந்த ஜீவனாலே செய்யப்பட்டதான பாபம் நரகத்தை உண்டு பண்ணுறது, புண்ணியம் வந்து சொர்க்கத்தையும் மற்ற இச்சா வஸ்துக்களையும் கொடுக்கறது. அது வந்து புண்ணியம் இருக்க வரைக்கும் கிடைக்கும், அப்புறம் நரகம் தள்ளிடுவா. அப்படிலாம் பண்ணாமல் அருளாலே விலங்கிரண்டும் அழிப்பார் வந்தார் என்று திருச்சின்னமாலிலே சுவாமி தேசிகன் சாய்த்த விஷயத்தை இந்த பாதுகாசகத்தை இந்த ஸ்லோகத்தை எடுக்கிறார். புண்ணியா புண்ணியம் அசிருங்கலா யுகலம். இப்படி ஜீவாத்மாவுடைய புண்ணிய பாபங்களை வெட்டி எறிந்து சாஸ்வதமான பதத்தை கொடுக்கக்கூடிய சக்தியானது இந்த பாதுகாத் பயத்துக்கு இருக்குன்னு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாய்ச்சி இந்த துவந்த பத்ததியை பூர்த்தி பண்ணுறார். அடுத்தது சன்னிவேச பத்ததி நமக்கு வந்து 25வது பத்ததி அவதாரம் பண்ண போகிறது. அதை நாளை உபன்யாசத்தில் கேட்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.